வணக்கம். சர்ச்சில் ஒரு நாள் தன்னுடைய அலுவலக வேலையாக ரொம்ப பிஸியாக இருந்தனால இன்றைக்கி நான் யாரையுமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி உதவியாளர்கிட்ட சொல்லிட்டாங்க. அவங்களும் வந்து யாரையுமே பார்க்க விடலை. பல நிருபர்கள் வந்து அவரை சந்திச்சுட்டு போனதாக வந்து சொன்னாங்க. அவரும் பார்க்கவே இல்லை, அலுவலக வேலையில் ரொம்ப பிஸியாக இருந்தார். கடைசியாக அந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஒரு நிருபருக்கு வந்து அவரை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு. அவர் போய் அந்த நிருபர் போய் சர்ச்சில் பார்த்தோன்னே சர்ச்சில் சொன்னாங்க, நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி, இதுவரையும் கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் வந்திருப்பாங்க, நான் யாருமே பார்க்கலை, உங்களை தான் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதுக்கு அந்த நிருபர் சொன்னார், எனக்கு தெரியுங்கய்யா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, உங்களுக்கு எப்படி தெரியும் 15 பேர் வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லைங்கய்யா, அந்த 15 தடவை வந்ததும் நான் தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். சர்ச்சில் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அவருடைய அந்த நிருபருடைய விடாமுயற்சி தான், ஒவ்வொரு தடவையும் அனுப்புனாலும் திரும்ப பார்க்கணும்னு வந்த அவருடைய விடாமுயற்சி தான் சர்ச்சில் சந்திக்க வச்சுச்சு. இந்த சம்பவம் மாதிரியே, இந்த நிகழ்வு மாதிரியே நாமளும் நாம் எடுத்த காரியத்தில் எத்தனை தடங்கள் வந்தாலும் விடாமுயற்சியோடு அதை தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் அந்த விஷயத்தில் நமக்கு வெற்றி கிடைக்கும். நன்றி.